ஹை டீம், ப்ரீவியஸ் வீடியோஸ்ல HTML-னா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ HTML கூட சேர்ந்து நீங்க எதிர்பார்க்கிற டிசைனை கலர்ஃபுல்லா அழகாக்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் CSS. CSS-னா காஸ்கேட் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்கிரீன்ல தெரியறது பிளைன் HTML மட்டும் வச்சு பண்ண டிசைன். இதுல நம்ம CSS அப்ளை பண்ணும்போது நம்மளால இப்படிப்பட்ட ஒரு டிசைனை பண்ண முடியும். இப்படி CSS மூலமா நம்ம கலர், பேக்ரவுண்ட், பார்டர், அனிமேஷன், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் வெயிட், இது மாதிரியான சில விஷயங்களை பண்ண முடியும். எப்படி HTML-க்குன்னு சில வடிவம் மீன்ஸ் டேக்னு இருக்குதோ அதே போல CSS-க்கும் சில அடிப்படையான வடிவம் இருக்குது. அதை மட்டும் கவர் பண்ணிட்டா போதும், நம்ம CSS எங்கனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல தெரியறது வெறும் HTML மட்டும் வச்சு பண்ண டிசைன். இப்படி பண்ணும்போது நீங்க என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களோ அது அப்படியே வரும். இதுல நாம கலர் அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டைலுங்கிற டேகுக்குள்ள உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கொடுக்கணும். இதுதான் CSS-ஓட ஸ்ட்ரக்சர். இதுல செலக்டர்னு சொல்லக்கூடியது நீங்க எந்த HTML எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறீங்களோ அதோட நேம். இப்போ அதுல கலர் அப்ளை பண்ண போறீங்கன்னு வைங்க, என்ன கலர் அப்ளை பண்ண போறீங்களோ அதை தான் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ப்ளூ கலரா இருக்கலாம், இல்ல கிரீன் கலரா இருக்கலாம், இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா கலர் அப்படிங்கிறது மாறாது. ஸோ அத ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியறது பிளைன் HTML மட்டும் வச்சு பண்ண ஒரு நார்மல் டிசைன். இப்போ இதுல நம்ம CSS அப்ளை பண்ணணும் நினைக்கும் போது இந்த மாதிரியான டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வரப்போறது உங்களுக்கான எக்ஸசைஸ். இதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரா ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.